ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னா செல்வ மகள் சேமிப்பு திட்டம் அதாவது சுகன்யா சம்ரோடி யோஜனா இந்த சேமிப்பு திட்டம் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பர் இந்த ஸ்கீமில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது இது மாதத்துக்கு ஒரு முறை கட்டலாமா அது வருஷத்துக்கு ஒரு முறை கட்டலாமா இதில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிது இதனுடைய ஃபுல் அமௌண்ட்டு ஃபுல் பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொல்கிறது இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பெண் குழந்தைக்கான செல்வ மகள் சேமிப்பு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த சேமிப்பு திட்டம் இப்போ தொடங்கியதுன்னா டுவெண்ட்டி டூ ஜனவரி டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் இந்த ஸ்கீமில் வந்து ஒரு வருடம் வந்து குறைந்தபட்சம் வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அது அதிக அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் ரூபா இதுக்கு லாஸ்ட்டாக கிடைக்கப்போகிற முதிர்வு தொகைன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஆறு லட்சம் இதுக்கு வந்து பெனிஃபிட் என்னென்னா வருமான வரி வந்து டேக்ஸ் ஃப்ரீ அண்டர் ஐடி ஆக்ட் எயிட்டி சி இது வந்து கிடையாதுங்க இதுக்கு இந்த அக்கௌண்ட்டை யாரெல்லாம் ஓப்பன் செய்யலான்றது பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் வந்து பெட்ரோல் அல்லது கார்டியன் அவர்களின் பெண் குழந்தைகள் பேரில் மட்டும்தான் ஓப்பன் செய்ய முடியும் தட்டெடுத்து வளர்த்த மகளுக்கும் இந்த திட்டம் பொருந்தும் குழந்தையின் வயது பத்து வயது குறைவாக இருக்க வேண்டும் பத்து வயதுக்கு மேல் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் செய்ய இயலாது இதாங்க இதனுடைய ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா இந்தியன் சிட்டிசனாக இருக்க வேணும் பார்த்திங்கன்னா என்ஆர்ஐ இவங்கெல்லாம் இந்த ஓப் அக்கௌண்ட்டை ஓப்பன் செய்ய முடியாதுங்க நாலாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பன் செய்யும் போது பெண் குழந்தை வந்து அக்கௌண்ட் ஹோல்டராகவும் பேரண்ட் அல்லது கார்டியன் டெபாசிட்டாக டெபாசிட்டராகவும் கருதப்படுவர் அஞ்சாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஒரு பெண் குழந்தையின் பேரில் ஒரு அக்கௌண்ட் மட்டும்தான் ஓப்பன் செய்ய முடியும் சிக்ஸ்த்து பாயிண்ட் வந்து ஒரு குடும்பத்தில் எத்தனை பெண் குழந்தைகள் வேணுமானாலும் ஓப்பன் செய்து கொள்ளலாம் அந்த பேரில் மட்டும் ஒரே ஒரு அக்கௌண்ட் மட்டும்தான் ஓப்பன் செய்ய முடியும் ரெண்டு மூணு அக்கௌண்ட் வந்து இதில் ஓப்பன் பண்ண முடியாது ஆனால் அதே குடும்பத்தில் ரெண்டு மூணு குழந்தைகள் இருந்துச்சுன்னா அவங்க மேலே தனித்தனி இந்த அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த அக்கௌண்ட்டை எங்கெல்லாம் ஓப்பன் செய்யலான்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் எஸ்பிஐ ஆக்சிஸ் பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் இந்த இடத்துலலாம் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாங்க அக்கௌண்ட் ஓப்பன் செய்யும் போது எடுத்துன்னு போகக்கூடிய டாக்குமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து குழந்தையுடைய பர்த் சர்டிஃபிகேட் ஆதார் கார்டு அல்லது குழந்தைக்கு ஆதார் கார்டு இல்லைனா பேரண்ட்ஸ் அல்லது கார்டியன் சைன் போடுவேன் இல்லைங்களா அவங்களுடைய ஆதார் கார்டு வந்து எடுத்துன்னு போகலாம் இதில் பார்த்தீங்கன்னா டெபாசிட் அமௌண்ட்டு எவ்வளோ லிமிட் எவ்வளோன்னு பார்க்கலாம் ஒரு வருஷத்துக்கு வந்து குறைந்தபட்சம் இரநூத்தி ஐம்பது ரூபா கட்டலாம் அதிக அளவு பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்ச ரூபா வரைக்கும் கட்டலாங்க இந்த ரெண்டும் கட்டி முடிக்கும்போது இந்த ஒரு வருடம் சொல்கிறது ஏப்ரல் ஒன்றாந்தேதியிலேருந்து மார்ச் முப்பத்தி தேதி வரைக்கும் முப்பத்தி ஒன்று வரைக்கும் கேல்குலேட் பண்ணுவாங்க ஸோ இந்த அக்கௌண்ட் வந்து இரநூத்தி ஐம்பது ரூபாச்சும் கட்டியிருக்கணும் மேக்ஸிமம் வந்து ஒன்றரை லட்ச ரூபா வரைக்கும் கட்டிக்கலாம் அது மட்டும் இல்லை இந்த ஒன்றரை லட்சத்துக்கு மேலே நீங்கள் கட்டினீங்கன்னா அதுக்கு வந்து எந்த விதமான இன்ட்ரெஸ்ட்டும் உங்களுக்கு கிடைக்காது இந்த இரநூத்தி ஐம்பது ரூபாயிலேருந்து ஒன்றரை லட்ச ரூபாய் வரைக்கும் கட்டினீங்கன்னா இதுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் இந்த ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா உங்களுக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இதில் கிடைக்காது சப்போஸ் நீங்கள் இதில் அதிகமான அமௌண்ட் கட்டி இருந்தீங்கன்னா நீங்கள் எப்போ வேணால் இதில் வந்து விட்ரால் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அமௌண்ட்டை இதில் டெபாசிட் பீரியட்னு பார்க்கலாம் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணி மாதத்துக்கு ஒரு முறை இல்லை மூணு மாதத்துக்கு ஒரு முறை இல்லை ஆறு மாதத்துக்கு ஒரு முறை அப்படி இல்லைன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை அது மாதிரி நீங்கள் பேமெண்ட் வந்து பே பண்ணிக்கலாம் இந்த அக்கௌண்ட்டுடைய மெச்சூரிட்டி பீரியட் பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி ஒன் இயர்ஸு இதில் வந்து நீங்கள் பேமெண்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு தான் பே பண்ணணும் ரிமைனிங் சிக்ஸ் இயர்ஸ் வந்து பேமெண்ட் வந்து பண்ண தேவையில்லை அதாவது நோ பேமெண்ட் இந்த டுவெண்ட்டி ஒன் இயர்ஸுன்னு வந்து போது அதாவது க்ளோஸ் ஆகும்போது இதனுடைய மெச்சூரிட்டி பீரியட் வந்து டுவெண்ட்டி ஒன் இயர்ஸு இது வந்து டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் ஆகும்போது கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் அதாவது டெபாசிட் அமௌண்ட் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் சேர்த்து செவன் பாய் சிக்ஸ் பர்சன்ட் பெர் இயர்க்கு கொடுக்குறாங்க இதில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுடைய அமௌண்ட் வந்து உங்களுக்கே திரும்ப கிடைக்கும் கூடவே இதில் இன்கம் டேக்ஸோட பெனிஃபிட்ஸும் கிடைக்கிறதுனால இது ஒரு மிக சிறந்த சேமிப்பு திட்டம்னு சொல்லலாங்க இந்த செல்வ சேமிப்பு திட்டம் இன்கேஸ் வந்து இந்த ஸ்கீம் வந்து டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ்க்கு முன்னாடி ட்வெண்ட்டி ஒன் இயர்ஸ் முடிகிறதுக்கு முன்னாடி அந்த பெண் பிள்ளைக்கு திருமணம் ஆச்சுன்னா இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணலாம் அதனுடைய நீங்கள் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுறதா இருந்தாலும் இது இந்த அக்கௌண்ட் ஹோல்டர் வந்து எயிட்டீன் இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் பதினெட்டு வயசு முடியும் போது கல்யாணம் ஆச்சுன்னா இந்த குழந்தைக்கு திருமணத்திற்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி எடுத்துக்கலாம் இந்த காசு அப்படி இல்லைன்னா நம் திருமணம் கழிஞ்சி மூணு மாதம் கழித்து எடுத்துக்கலாம் இந்த அமௌண்ட்டு அதாவது திருமணத்திற்கு முன் ஒரு மாதம் அப்படி திருமணம் கழித்து மூணு மாதத்தில் இதுக்கு வந்து அப்ளை பண்ணி நீங்கள் பணம் எடுத்து இருக்கணும் இதனுடைய இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் கொடுக்குறாங்க இந்த ஸ்கீமில் நீங்கள் ஒவ்வொரு மாதமும் ஆயிரம் ரூபாய் டெபாசிட் பண்ணிங்கன்னா வருஷத்துக்கு பன்னெண்டாயிரரூபா பன்னெண்டாயிரரூபாய்க்கு இன்ட்ரெஸ்ட் வந்து செவன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட்னு போட்டு கொடுக்குறாங்க இதில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்டோடைய அமௌண்ட் வந்து நானூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபாய் கிடைக்கிது இந்த நானூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபாயும் இந்த அக்கௌண்ட்லேயே உங்களுக்கு சேர்த்துருவாங்க இந்த ஒரு வருஷத்துக்கு ஆயிரம் ரூபாய் கட்டுறீங்க இல்லைங்களா வருஷத்துக்கு பன்னெண்டாயிரரூபா சேருது இது கூட செவன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் சேருது மொத்தம் வந்து நானூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபாய் இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து கிடைக்கிது இந்த நானூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபாயும் இந்த இது இதுலேயே சேர்ந்துடும் உங்களுக்கு இந்த அமௌண்ட்லேயும் சேர்ந்துரும் இது ஒரு வருஷம் முடியும்போது நீங்கள் வந்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் அது கூட மூணு லட்சத்தி முப்பதாயிரத்தி முந்நூறுரூபா ஸோ உங்கள் டோட்டலாக கிடைக்கக்கூடிய அமௌண்ட் வந்து ஐந்து லட்சத்தி பத்தாயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபாய் கிடைக்கிது இந்த ஸ்கீமோட முடிவில் அதாவது இருபத்தி ஒரு வயசு ஆகும்போது கொஞ்சம் காசு கூட விட்ரால் பண்ணிக்கலாம் அது கண்டிஷன் என்னென்னா அந்த குழந்தைக்கு பதினெட்டு வயசு கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக இருக்கணும் அப்படி இல்லை பதினெட்டு வயசு முடியல அதுக்குள்ளேயே காசு விட்ரால் பண்ணணுன்னா அந்த குழந்தை ஒரு டென்த்து கிளாஸாவது முடிச்சுருக்கணும் அப்படி இருக்கும் பட்சத்தில் இதுலேருந்து காசை விட்ரால் பண்ணிக்கலாம் அதுவே அதுக்கப்புறம் இந்த ஸ்கீமில் ஒரு மாதத்துக்கு பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா டெபாசிட் பண்ணிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா டெபாசிட் பண்ணி இருப்பீங்க அதுக்கப்புறம் ஃபிஃப்டீன் இயர்ஸ் கிடைக்கும் போது இருபத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா கிடைக்கும் உங்களுக்கு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமுடைய மெச்சூரிட்டி பீரியடில் அதாவது டுவெண்ட்டி ஒன் இயர்ஸில் இந்த பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூபாய்க்கு இருபத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கட்டியிருப்பீங்க ப்ளஸ் நாற்பத்தி ஒரு நாற்பத்தி ஒரு லட்சத்தி இருபத்தொம்பாயிரத்தி ஒம்பாயிரத்தி அறுநூற்றி முப்பது ரூபா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் டோட்டல் அமௌண்ட் வந்து அறுபத்தி மூணு லட்சத்தி எழுபத்தி ஒம்பதாயிரத்தி அறநூற்றி முப்பது ரூபாய் கிடைக்குங்க அதாவது இந்த ஸ்கீம் முடியும் போது டுவெண்ட்டி ஒன் இயர்ஸில் ஃபுல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு லட்சரூபா உங்கள் கையிலே இருக்கும் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து ஒன்றாந்தேதியிலேருந்து அஞ்சாந்தேதி வரைக்கும் கட்டி முடிச்சிடணும் உங்களுடைய அமௌண்ட் நீங்கள் எவ்வளோ கட்டுறீங்களோ இரு இரநூத்தி ஐம்பது ரூபாய் இருக்கட்டும் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரம் எதுவாக இருந்தாலும் ஒன்றாம் தேதியிலேருந்து ஐந்தாம் தேதிக்குள்ளே கட்டி முடித்தாதான் இது கூட இன்ட்ரெஸ்ட் வந்து கரெக்டாக கிடைக்கும் உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் அஞ் ஐந்தாம் தேதிக்கு மேலே கட்டினீங்கன்னா நீங்கள் கட்டக்கூடிய அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து அடுத்த மாதம் தான் அவங்க கேல்குலேட் பண்ணி எடுப்பாங்க அதே மாதிரி நீங்கள் இந்த ஸ்கீமில் வந்து மாதம் மாதம் கட்டாமல் வருஷத்துக்கு ஒரே முறை அதாவது ஒன்றாந்தேதியிலேருந்து தேதி வரைக்கும் இந்த ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் கட்டிட்டீங்கன்னா இந்த ஸ்கீமுடைய ஃபுல் பெனிஃபிட் ஃபி பெனிஃபிட்டும் அறுபத்தி நான்கு லட்சம் ரூபா அப்படியே ஃபுல் அமௌண்ட்டை கிடைக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட்னு பார்க்கலாம் இந்த ஸ்கீமில் நீங்கள் கட்டுற ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு இன்கம் டேக்ஸ் ஃப்ரீ ஆக்ட் ஏடிசி பிரகாரம் வரி விலக்கு வந்து பெறலாம் கூடவே இந்த ஸ்கீமுடைய மெச்சூரிட்டி அதாவது இருபத்தி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் எடுக்கும் போது இது வந்து டேக்ஸ் வந்து ஃப்ரீ இதில் வந்து நீங்கள் எந்த ஒரு டேக்ஸும் கட்ட வேணாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பைசா வந்து எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் எப்படி க கட்டலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கேஷாக கட்டலாம் அல்லது செக்கு டிமாண்ட் டிராஃப்ட் அல்லது ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட் இந்த நாலு வழியிலையும் கொடுக்கலாம் சப்போஸ் நீங்கள் செக்காகவும் இல்லை ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் டிமாண்ட் டிராஃப்டாகவும் இது மாதிரி நீங்கள் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா இது உங்களுடைய அக்கௌண்ட் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கும் பட்சத்தில் போஸ்ட் மாஸ்டர் பேர்லேயும் சப்போஸ் நீங்கள் பேங்கில் க ஆரம்பிச்சிருந்தீங்களே அந்த ஸ்கீமை பேங்க் மே மேனேஜர் பேர்லேயும் நீங்கள் வந்து செக்கு கேஷு இப்படி இது மாதிரி எதுவாக இருந்தாலும் அவங்க பேரில் தான் கொடுக்க முடியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஆக்டிவேட் அக்கவுண்ட் அது பற்றி பார்க்கலாம் சப்போஸ் நீங்கள் அக்கௌண்ட் தொடங்கி இரநூத்தி ஐம்பது ரூபாய் கட்டிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாலஞ்சு மாதமாக நீங்கள் பைசாவே கட்டலைன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டை இன் ஆக்டிவேட் பண்ணிவிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு பெனால்ட்டியை வந்து ஐம்பது ரூபாய் நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும் இன்கேஸ் நீங்கள் அக்கௌண்ட் தொடங்கி நாலு வருஷமாக கட்டாமல் விட்டிங்கன்னா நாலு வருஷத்துக்கு ஐம்பதாயிரம்னு கணக்கு போட்டு அதுக்கு பெனால்ட்டி இரநூறு நாலு வருஷத்துக்கு இரநூத்தி ஐம்பது ரூபான்னு போட்டிங்கன்னா ஆயிரம் ப்ரீமியமும் ஃபெனால்ட்டியும் சேர்த்து டோட்டலாக ஆயிரத்தி இரநூறுபா நீங்கள் பே பண்ண வேண்டியதாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீ மெச்சூர் க்ளோஸர்னு பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை வந்து இறந்துச்சுன்னா இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐ இந்த குழந்தை வெளிநாட்டுக்கு போகிற பட்சத்தில் இந்த அக்கௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் இதில் முக்கியமான என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்ஏசிலாம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து லோன் போட்டு எடுத்துக்கலாம் ஆனால் இதில் வந்து லோன்னு அது மாதிரி எதுவுமே இதில் அப்ளை பண்ண முடியாது இந்த ஸ்கீமில் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது பாஸ்புக்னு ஒன்று கொடுப்பாங்க அந்த பாஸ்புக்கில் அக்கௌண்ட் நம்பர் டேட் ஆஃப் ஓப்பனிங் நேமு டேட் ஆஃப் பர்த் அட்ரஸ்ஸு பேரண்ட்ஸ் நேமு அட்ரஸ்ஸு இது மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் இந்த பாஸ்புக்கில் வந்து குழந்தையோட பேர்லேருந்து எல்லாமே இந்த பாஸ்புக்கில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சப்போஸ் இந்த பாஸ்புக்கு உங்களா இல்லை அப்படி காணாமல் போச்சுன்ற பட்சத்தில் இதுக்கு ஃபெனால்ட்டி ஃபீஸாக ஒரு ஐம்பது ரூபா கட்டணுங்க நீங்கள் ஐம்பது ரூபா கட்டினீங்கன்னா இதில் வந்து டூப்ளிகேட் பாஸ்புக் அவங்களே போட்டு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து போஸ்ட் ஆஃபீஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா பேங்க் டு பேங்க் பேங்க்லேருந்து பேங்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் டூ பேங்க் இதில் வந்து இது மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து எந்த விதமான ஒரு சார்ஜும் கிடையாது ஸோ உங்களுக்கு பெண் குழந்தை இருந்துச்சுன்னா இந்த ஸ்கீம் ஒரு நல்ல பெனிஃபிட்டான ஒரு ஸ்கீம்னு நான் சொல்லுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் நோட்டிஃபிகேஷனாக வரும்